இந்த சீசன் பிக் பாஸ்ல அசீம் அண்ட் விக்ரமன் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? அசீம் தான் ப்ரோ, கேர் பண்ற மாதிரி பாப்பாரு, அதே சமயம் எல்லாம் மொக்கையும் வாங்குவாரு, காமெடி பேசு மாதிரி. அப்படி என்ன ஒரு பிடிக்கும்ட்டு காமெடி பேசுறீங்க? இல்ல, பேசிக்காக யார் காமெடி பண்றாங்களோ அவங்க பிடிக்கும்ல. அதான் அந்த விக்ரமனை தாண்டி அசீம் பிடிக்கிறதுக்கான ரீசன் ஆக்சுவலா ஜிபு முத்தனை இருந்த வரைக்கும் அவருக்காக தான் பாக்குறது. அப்ப அவர் போன அப்புறம் அடுத்து வந்துட்டு கண்டென்டா பண்றது வந்துட்டு இவரு தான், அசீம் தான். அசீம் இல்லன்னா இந்த சீசன் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் போயிடும். இப்ப அவரே போயிட்டாருன்னா வந்துட்டு இன்னும் டிஆர்பி லங்கில இறங்கிடும். இந்த விஷயம் ஒரு மாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவரா போயிட்டு மொக்க வாங்கி பாரு, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவர் வேலையை மட்டும் அவர் பார்த்தாருன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அசீம் அவர் கத்துவாரு, ஆனா சில டைம் நியாயமா இருக்கும், சில டைம் வந்து கொஞ்சம் தப்பா இருக்க மாத்தீங்க. மத்தபடி அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதுதான் ப்ரோ, கத்துவார் நிறைய, ஆனா ஒரு பாயிண்ட் இருக்கும், அவர் பேசுறதுல ஒரு பாயிண்ட் இருக்கும், அதனால பிடிக்கும். மத்த கண்டெஸ்டன்ட் தாண்டி இவர்கிட்ட தான் இந்த விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னா என்ன? தைரியமா பாயிண்ட் வைக்கிறாரு முன்னாடி, அவர் டாஸ்க் அவர் கரெக்டா பண்றாரு, தைரியமா பண்றாரு. அதனால இவர்கிட்ட இருக்கிறது என்ன விக்ரமன் கிட்ட இல்ல நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா விளையாடலாம் தோணுது, இவர மாதிரி இன்னும் சூப்பரா விளையாடலாம் தோணுது. இப்போ எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இட்ல அசீம் லைட்டா டார்கெட் பண்ற மாதிரி தோணுது, அவரும் கூட சேர்ந்து பண்றாரோ அந்த மாதிரி தோணுது. அசீம் வந்து இந்த விஷயத்த மாத்திட்டா பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணலாம்னா என்ன விஷயம்? கோவத்தை மட்டும் லைட்டா கம்பனா, ரொம்ப கம்பனா லைட்டா கம்பனா போதும்.